உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு அதிசார பலன்கள். கும்பராசி நேயர்களே, இது நாள் வரையில் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது உங்க ராசிக்கு ஜென்மத்தில் வர இருக்கிறார். பொதுவாக கும்பராசியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் கும்பராசிக்கு அதிகப்படியான கால நேரங்கள் அல்லது செலவுகள், செலவீனங்கள் அதிகரித்திருக்கிறது. எப்போ இந்த ராகுகேது பெயர்ச்சி நடந்ததோ அந்த அன்றைய நாள் முதலே ராகுகேது பெயர்ச்சியாகட்டும், எந்த பெயர்ச்சியுமே கும்பராசிக்கு அவ்வளவு சுப பலன்களை கொடுத்ததா அப்படின்னு கேட்டாக நிச்சயமாக அது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அப்போ இது நாள் வரையில் கும்பராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு அதிசாரம் பெறுகிறார். அதிசாரம்னா என்ன? அதிசாரத்தை பொறுத்தவரையில் தன்னுடைய ஒன்பது கிரகங்களில் எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தில், தன்னுடைய டிராவலிங் டைமில் கொஞ்சம் அதிவேகம் எடுத்து, ஒரு கிலோ இப்போ ஒரு கார் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்குன்னா ஒரு 60 கிலோமீட்டரில் போயிட்டு இருக்கா, திடீர்னு ஃப்ரீயாக ரோடு ஃப்ரீயாக தான் பண்ணும், டக்குன்னு ஒரு அமுந்து அமுத்துவோம், அது ஒரு 100-120 கிலோமீட்டரில் வேகமாக போகும், திருப்பி டிராஃபிக் வந்தோடனே குறைச்சிருவோம். அதே போல் கிரகங்கள் தன்னுடைய சுற்றுப்பாதை, தன்னுடைய பயணத்தில் வேகம், அதிவேகம் எடுத்து முன்னோக்கி செல்வது. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அது போகும், திரும்பி அது ஆரம்பித்த இடத்துக்கு திரும்பி வந்துடும், அதுக்கு வக்ரம். அப்படி குரு பகவான் அதிசாரமாக மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு அதிசாரம் செய்கிறார். இது எப்போ சாவி நடக்குது அப்படின்னு கேட்டால், ஏப்ரல் 5 இரவு 1:09 நிகழ்கிறது. எதுநாள் வரையிலும் அப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, ஜூன் 16 வரை அந்த அதிசார பயணம் உள்ளது. அது வரணும் ஃபார்வேர்டாக, முன்னோக்கி தான் பயணம். அப்போ 17 ஜூன் 17 பின்னோக்கிய பயணம். அப்போ ஏப்ரல் 5 முதல் ஜூன் 16 வரை ஏறக்குறைய 2.5 மாதங்கள், 72 நாட்கள் குரு பகவான் அதிசார பயணத்தை மேற்கொள்கிறார். அப்போ இந்த 2.5 மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்கும், இதனால் ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா கும்பராசிக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இப்போது தெரிஞ்சுக்கொள்ள இருக்கிறோம். ஸோ இப்போ குரு அதிசாரம் என்னைக்குன்னு பார்த்துட்டோம், எந்த நாள் வரையிலும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம், டோட்டலாக எத்தனை நாளுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். தொழில் துறைகள் எப்படி இருக்கும் கும்பராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், பிளஸ் வந்து இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது, ஃபைனான்ஸ், அல்லது வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பில் அதாவது கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷோரூம்ஸ், அதாவது டூலர்ஸ் ஷோரூமாக இருக்கலாம், கார் ஷோரூமாக இருக்கலாம், எனி ஒன் ஒரு ஷோரூம்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு 10 வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய கம்பெனிகள், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஒரு டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஆடிட்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு பக்கம் 7.5 ஆரம்பித்து 7.5 நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் ஒரு சில மன வருத்தங்கள் அல்லது தொழிலில் ஒரு சில சங்கடங்கள் நேர்ந்திருக்கும். ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு தொழிலில் மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கும். அதே போல் ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு தொழிலில் வீண் செலவுகள், வீண் விரயங்கள் இதெல்லாம் கூட அதிகரித்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி நேயர்களே, இந்த குருவுடைய அதிசாரங்களால் இந்த தொழில் துறையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழிலில் நல்ல வரவு செலவுகள் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதிசாரம் பெறக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5 வீட்டையும், உங்கள் ராசிக்கு 7 வீட்டையும், உங்கள் ராசிக்கு 11 பாவத்தையும் பார்க்கிறார். அப்போ அந்த 5, 7, 11 ஆகிய சுகஸ்தானங்களில், 5 பூர்வ புண்ணியம், 7 குடும்பம் அல்லது கூட்டு தொழில், 9 என்பது உங்களுடைய பாக்யஸ்தானம். ஆக உங்கள் ராசிக்கு 5, 7, 9 குரு பகவான் பார்ப்பதனாலே
நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்கள் தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், குடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் கிளியர் ஆகும். அதே போல் சின்ன சின்ன அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழில் போட்டிகளோ இல்லை தொழில் பிரச்சனைகளோ தொழிலில் எதிரிகளோ இருப்பார்களே ஆனால் அந்த பிரச்சனையை கூட வம்பு வழக்குகள் கேசஸ் கூட கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ மனசங்கடங்கள் மன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நிவர்த்தியாகும். குறிப்பாக இந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனையை பொறுத்தவரையில் கும்பராசி நேயர்களை இந்த 2.5 மாத காலம் மிக மிக முக்கியமான காலம். கண்டிப்பாக நீங்கள் இந்த கடன் பிரச்சனையை ஓரளவுக்கு சுமூகமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கோ அல்லது கிராஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. ஸோ கடன் பிரச்சனைகள் குறையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிராவல்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் பொறுத்தவரை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், தொழிலில் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும், உங்களுக்கு தேவையான ஆர்டர்கள் வந்து சேரும், அதே போல் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பணங்காசு பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும், கடன் பிரச்சனைகள் குறையும். தொழில் முடக்கங்கள் ஃபஸ்ட்டு அதுதான் உங்களுக்கு லாக் ஆகிருக்கும், ஃபண்டோ அல்லது உங்கள் பிஸ்னஸோ லாக் ஆகிருக்கும், அது ஒரு ஸ்லோவாக நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த மந்த நிலை கிளியர் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கும்பராசியை பொறுத்தவரையில் அரசியல்வாதிகளுக்கு மிக மிக முக்கியமான தருணம் இந்த குருவுடைய அதிச்சாறு. காரணம் என்னென்னா இந்த குருவுடைய அதிச்சாறு எப்போ நடக்குதோ அப்போ தான் இங்கே தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடைபெறுகிறது. அப்போது கும்பராசியை சார்ந்த அரசியல் நேயர்கள் அன்பர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம், அதுக்கான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்தவரையிலே இந்த குருவுடைய அதிச்சார காலம் என்பது கும்பராசிக்கு நன்மையை தரக்கூடிய காலமாக அமைகிறது. ஸோ தேர்தலில் வெற்றி அல்லது வந்து எடுத்த முயற்சிகளில் வெற்றி, பண வரவு, அரசு அதிகாரிகளாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள், இடமாற்றங்கள் இதெல்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் தடைகள், தொழிலாளர் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் இவையெல்லாம் விலகும், அதே போல் வருமானத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் சினிமா துறையை பொறுத்தவரையில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். யார் கூட சேர்ந்து நீங்கள் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை யார் மேலே யாரை ராசியாக வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து, குறிப்பாக கும்பராசி என்பவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதன் பிரகாரம் அட்வைஸ், ஒரு ஜோதிடருடைய அட்வைஸ் கேட்டு அதன் பிரகாரம் நடந்து கொள்வது சிறப்பை தரும். ஆனாலும் இந்த குருவுடைய அதிச்சாரம் சினிமா துறைக்கு உதவி செய்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா டெண்டர் எடுத்த அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இப்போ அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் யார், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த குருவுடைய அதிச்சாரம் சிறப்பை தருகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவங்க எல்லாருமே அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அதாவது கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல், கவர்மெண்ட்டோட லைசன்ஸ் தேவை, கவர்மெண்ட்டுடைய பர்மிஷன் தேவை, கவர்மெண்ட்டுடைய பர்மிட் தேவை, அல்லது அரசு அதிகாரிகளுடைய பர்மிஷன் தேவை. ஸோ இவங்க எல்லாமே அரசாங்கம் சார்ந்த தொழில், டெண்டர் ஆகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், பில்டர் ஆகட்டும், லேண்ட் பிஸ்னஸ் ஆகட்டும், ரியல் எஸ்டேட்டு, இதெல்லாம் பூமி சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட அரசாங்க அனுகூலங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள், தொழில் பிரச்சனைகள், கடன் சுமைகள் இதெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ப்ராஜெக்ட் ஏதாவது எடுத்து நின்று போயிருந்தால் இன்னும் போல் தடைப்பட்ட ப்ராஜெக்டுகள் மீண்டும் அந்த ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம், கல்வி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இந்த நான்கு விஷயம் குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்களுக்கும், உறவு முறைகளில் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு உறவு முறைகளில் மேம்பாடுகள் இருக்கும். அதே போல் தாங்க கல்வி, வெளிநாட்டு கல்விக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதுக்கு அடுத்தபடியாக திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இந்த இரண்டுமே ஏழாம் பாவத்தை
குரு பார்ப்பதனாலே உங்களுக்கு அந்த குருயோக திருமண யோகமும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. அதனால ஒரு நல்ல செய்தி, மங்களகரமான செய்திகள் வீட்டிலேயே நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு ஏன் அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏழாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த ஏழாம் பாவத்தில் இருந்து வரக்கூடிய தோஷங்கள், அது எப்பேற்பட்ட தோஷம், ஏதாவது இடுதோஷங்களாக இருக்கலாம், மந்திர மாந்திரிகங்களாக இருக்கலாம், வைப்பு தோஷங்களாக இருக்கலாம், கண் திருஷ்டியாக இருக்கலாம், எனிவன் ஏன் சத்துருக்களாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், ஸோ எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் ஏழாம் பாவத்தை குரு பார்க்கறதுனால அவருடைய பார்வையால் அந்த தோஷங்கள் அடிபட்டு போகும். ஸோ பிரிந்த கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த குருவுடைய அதிசாரம் நிச்சயமாக கும்பராசிக்கு நல்ல பலன்களை தருகிறது என்பதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். ஆகவே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அதே போல் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்பராசி நேர்களே, வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை. உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்பெசிஃபிக்கா கும்பராசி நேயர்களுக்காக குருவுடைய இந்த அதிசார பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உலகெங்கும் வாழக்கூடிய கும்பராசி நேயர்களுக்காக ஒரு குரு அதிசார பயிற்சி பிராயச்சித்த ஹோமம் என்ற ஒன்றை அந்த ஏப்ரல் 11ஆம் தேதி செய்விக்க இருக்கின்றோம். ஸோ நேரில் கலந்துக்க முடியாதவர்கள், உலகெங்கும் வாழக்கூடியவர்கள், இந்த கும்பராசி நேயர்கள் குறிப்பாக, அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், வியாபார பிரச்சனையாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், தொழில் போட்டிகளாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஸோ ஜாபாக இருக்கலாம், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம், ஃபேமிலி சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, ஹெல்த்து சம்மந்தப்பட்டது, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் அந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து இந்த குருவுடைய அதிசார பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஆகவே நடைபெறுகின்ற அந்த பிராயச்சித்த ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். கட்டாயம் இந்த குருவுடைய அதிசாரம் கும்பராசிக்கு நற்பலன்களை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதே போல 100 முக்கியமான விஷயத்தையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஆரோஸ்கோப் அது சம்பந்தமான சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஸோ நீங்கள் ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறோம், உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வழிகள் காட்டுறோம், சரியான வழி காட்டுறோம். ஸோ அந்த சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஜாதகம் சார்ந்து மட்டும் அல்லாது, உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள், அது எந்த விதமான பரிகாரங்களாக இருக்கலாம், ஹோமங்களாக இருக்கலாம், ஆலய வழிபாடுகளாக இருக்கலாம், உதாரணத்துக்கு ஒரு கனடாவில் இருக்காரு, திருநள்ளாறு கோவிலில் ஒரு பூஜை பண்ணணும், அல்லது வந்து ராமேஸ்வரத்தில் தலை ஹோமம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது விருப்பப்படுவீர்களே ஆனால், ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட பரிகாரங்களாக இருந்தாலும் நாங்கள் இங்கே உட்கார்ந்த இடத்துல இது ஆன்லைனில் உங்களுக்கு அதை நாங்கள் செய்து காட்டுகிறோம். ஸோ நாங்கள் அந்த பரிகார ஹோமங்களும் பரிகார பூஜைகளும் சர்வீஸ் பண்ணுறோம். அதை விட பெஸ்ட் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஆலய கும்பாபிஷேகங்கள், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களுக்கும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்பமாக நடத்தி தருகிறோம். அதே போல எல்லா விதமான ஹோமங்கள், திருமணங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லாம் அந்த மாதிரி சர்வீஸும் நல்லாவே செய்துகிட்டு இருக்கிறோம். ஸோ தேவையுடைய அன்பர்கள் நிச்சயமா அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுக்கான அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேல ஆலய கும்பாபிஷேகம் பண்றோம், பரிகாரங்கள் பண்றோம், திருமணங்கள் நடத்துறோம், இது எல்லாமே ஓகே தான். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய வாழ்நாள் லட்சியமாக உள்ளது. இந்த ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட், வாராகி ட்ரஸ்ட், அது அந்த ட்ரஸ்ட்டுக்காக வாராகி ஆலயம், வாராகி பீடம் கட்டுவதற்கும் சிவசக்தி பீடம் கட்டுவதற்கும் இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ உலகெங்கும் வாழக்கூடிய அட்லன்ஸ் டிவி நேயர்களே, உங்களுக்கு அந்த ஆலயம் நீங்க தரக்கூடிய இடத்துல அமையுமே ஆனால், வாராகி அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பாலே ஆனால், நிச்சயமாக பூர்வ புண்ணியம் 7 தலைமுறைக்கும் உங்களை அது காக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதி விரைவில் வாராகி அம்மனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாராகி ஈசநேசன் சுவாமிகள். நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.